ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நான் பல வருஷங்களாக பல விதமான உடல் பிரச்சனையில் இருக்கேன், பொருளாதார பிரச்சனையில் இருக்கேன். எனக்கு நிம்மதியே இல்லை, படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரமாட்டேங்கிறதுன்னு நிறைய பேர் வருத்தப்படுறோம். நாம் மனுஷ உடம்பு எடுத்து வந்துட்டோம். இப்படி மனுஷ உடம்பு எடுத்து வர்றதுக்கு ரெண்டு காரணம்தான் இருக்குது. ஒன்று, செஞ்ச கர்மாவை கழிக்கணும். ரெண்டாவது, கர்மா கழிஞ்ச நிலையில் தன்னை உணர்தல், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. அதாவது, நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், இதை பற்றி எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் எத்தனை எத்தனையோ பிறவி எடுத்து இப்போ கடைசியில் இந்த மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம். நாம் செஞ்ச பாவங்களையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனுஷ உடம்பை எடுத்து வந்திருக்கோம். திருமூலர் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கார். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்துன்னு சொல்றார். இறைத்தன்மை கொண்ட தேவர்கள் தன் நிலையிலிருந்து இறங்கி இந்த பூமியில மனிதனா பிறந்து தன் கர்மாவையெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு மறுபடி தன்னோட இடத்துக்கு போறதுக்கு தான் பிறவி எடுத்து வரா. ஆனா எதுக்காக வந்தாலோ அதை மறந்துட்டு புதுசு புதுசா பாவங்களை சேர்த்துண்டு புனரபிஜனனம் புனரபிமரணம்னு மறுபடி பிறந்து பிறந்து செத்துன்ருக்கா. தவம் பண்ணுறதுன்னா காட்டுக்கு போய் தாடி வளர்க்குறதெல்லாம் இல்லை, நமக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிறது தான் தவம். பல்ல கடிச்சுட்டு கர்மாவை கழிச்சிட்டோன்னா மறுபடி பிறக்க மாட்டோம். இந்த உடம்பு இந்த கர்மாவை இப்படி தான் கழிக்கணும்னு கடவுள் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அதை அப்படியே ஏற்றுக்காம பரிகாரம் பிராயச்சித்தம்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கர்மா இருக்கிற வரைக்கும் எந்த பிராயச்சித்தமும் பலிக்காது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம கர்மாவை அனுபவிச்சு தான் கழிக்கணும். கடவுளோட தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டா சீக்கிரமே கர்மா கழிஞ்சிடும். தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாத ஒரு நல்ல கைதியை நன்னடத்த காரணமாக சீக்கிரமே விடுதலை பண்ணிடுவா. அந்த மாதிரி நம்ம கர்மாலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு நாம் எந்த பிராயச்சித்தமும் பண்ணாமல் கடவுளோட ப்ராசஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணினா 7.5 வருஷம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம் 7.5 மாசத்தில் இல்லை 7.5 நாளில் தீந்துடும். இந்த கர்மாவை சுலபமாக கழிக்கிறதுக்கான பாதையை கடவுளே காமிச்சிடுவார். அதுக்கப்புறம் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிடும். அதனால் கர்மாவை பார்த்து பயப்பட வேண்டாம், பிராயச்சித்தம் பரிகாரம் பின்னாடி போக வேண்டாம். கடவுளை முழுசாக நம்புவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.